வணக்கம், இது இன நியூஸ் ஓசூர். நம்ம இன்றைக்கி ஓசூர் நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓசூர் சிப்காட் பகுதியில் வந்து ஒரு மரங்கள் நட்டிருக்காங்க. இந்த மரங்கள் நடுறதுக்காக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கலெக்டர் திரு பிரபாகரன் அவர்களுடைய ஆலோசனையின்படி நட்டிருக்காங்க. இதில் வந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னப்பா அப்படி ஒரு விசேஷம், இந்த மரங்கள் நடுறதுதான் எல்லா இடத்துலையும் நடுறாங்களே அப்படின்னு பார்த்தா, அப்படி கிடையாது. இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள், அதுவும் பீமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூங்கில் மரம். இந்த மரத்தில் என்ன ஒரு தனித்தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிக்கும். இந்த மரம் உள் வாங்கிட்டு மனுஷனுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவையான ஆக்சிஜனை வெளிக்கொடுக்கும். இந்த மாதிரி சில மரங்கள் தான் நம்ம நாட்டில் இருக்குது, புரியுதுங்களா? இந்த மாதிரி சில மரங்களை மட்டுமே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மரங்கள் சாலையோரங்களை எல்லா இடத்துலையும் சிப்காட்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸ்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஏதோ ஒன்று கூட அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிக்கொடுக்குது. ஆக்சிஜனை வெளிக்கொடுத்தா அந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கும் தெரியுமா, மிக தூய்மையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒரு வெண்டிலேட்டர் தான் கொடுக்க முடியும். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து லட்சக்கணக்கில் காசு கட்டி ஒரு வெண்டிலேட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனை ஒரு மரமே உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இந்த விஷயம் இன்றைக்கி வந்து ஓசூர் சிப்காட்டில் குரோமர் பயோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிப்காட் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மரங்கள் நடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மரங்கள் நட்டுட்டாங்க அப்படின்னா ஃபாரினில் எப்படி காட்சி அளிக்கும், நடுவில் ஒரு ரோடு, அந்த பக்கம் இந்த பக்கம் செடி மரம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம சிப்காட்டும் காட்சி அளிக்குது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதுமானது, அதுவும் நீர் கம்மியாக இருந்தாலுமே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் நியூஸ்னால் ஃபாலோ பண்ணுங்கள்.